ஹே கைஸ், வெல்கம் டு தமிழ் மார்க்கெட் அட்மின். இன்னைக்கு நிஃப்டி 93.15% டிக்ரீஸ் ஆகி 0.53% நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருந்தது. இன்னைக்கு நிஃப்டியோட டாப் கெய்னர்ஸ்னு பார்த்தா பஜாஜ் ஃபினான்ஸ், பஜாஜ் ஃபின்சர்வ், டாடா மோட்டார்ஸ், என்டிபிசி, சன் ஃபார்மா. அண்ட் டாப் லூசர்ஸ்னு பார்த்தா பவர் கிரிட், ஏசியன் பெயின்ஸ், ஸ்ரீ சிமெண்ட்ஸ், ஆக்சிஸ் பேங்க், ஏச்சர் மோட்டார்ஸ். பேங்க் நிஃப்டி 317.9 points டிக்ரீஸ் ஆகி 0.84% நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருந்தது. பேங்க் நிஃப்டியோட டாப் கெய்னர்ஸ்னு பார்த்தா ஃபெட்ரல் பேங்க், ஆர்பிஎல் பேங்க், பிஎன்பி பேங்க், ஏயூபி பேங்க். அண்ட் டாப் லூசர்ஸ்னு பார்த்தா ஆக்சிஸ் பேங்க், எஸ்பிஐ, கோட்டாக் பேங்க், ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க், ஐசிஐசிஐ பேங்க். அண்ட் சென்செக்ஸ் 286 points டிக்ரீஸ் ஆகி 0.84% நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருந்தது. ஜேஎம்சி ப்ராஜெக்ட்ஸுக்கு 1,849 crore ஆர்டர் கிடச்சிருக்குது. இதோட டோட்டல் மார்க்கெட் கேப்பே 1,674 crore தான். இந்த கம்பெனிக்கு 1,849 crore ப்ராஜெக்ட் கிடச்சதுங்கிறது ரொம்பவே பாசிட்டிவ் நியூஸ். இதனால் இன்னைக்கு கிட்டத்தட்ட 12.34% பாசிட்டிவாக ரியாக்ட் ஆயிருந்தது. டெரா சாஃப்ட்வேருக்கு 396 crore ஒர்த்தபிள் ஆர்டர் கிடச்சிருக்குது. இந்த கம்பெனியோட டோட்டல் மார்க்கெட் கேப்பும் 62 crore தான். இந்த கம்பெனிக்கு 396 crore ப்ராஜெக்ட்டுங்கிறது ரொம்பவே பாசிட்டிவ் நியூஸ். இதனால் இன்னைக்கு 5% அப்பர் சர்க்கியூட்டை ஹிட் பண்ணிடுது. வோடாஃபோன் ஐடியாவோட ப்ரமோட்டர் 10 crore இன்ஃபியூஸ் பண்ண போகிறாருங்கிற நியூஸ் ஸ்ப்ரெட் ஆனதுனால இன்னைக்கு கிட்டத்தட்ட 5.78% பாசிட்டிவாக இன்னைக்கு க்ளோஸ் ஆயிருந்தது. ஆர்பிஐ ஐஓபி பேங்க்ல உள்ள ப்ராம்ப்ட் கரெக்ஷன் ஆக்ஷனை ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஒரு பேங்க் சரியாக பர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னா இந்த பிசிஏ லிஸ்ட்டில் வருவாங்க. இப்போ இந்த லிஸ்ட்லேருந்து ஐஓபியை ரிமூவ் பண்ணியிருக்கிறதுங்கிறது ஐஓபிக்கு பாசிட்டிவ் நியூஸ். இதனால இன்னைக்கு 11.2% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருந்தது. ஐநாக்ஸோட தேட்டர்ஸ்ல எல்லாம் இனிமேல் ஐடிசி ஃபுட் ஆஃபர் பண்ண போகிறதா ஐநாக்ஸ் அண்ட் ஐடிசி சைட்லேருந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஐநாக்ஸுக்கு ஃபுட் பிஸ்னஸ்லேருந்து மட்டும் 2020 500 crore கிடச்சிருக்குது. இதனால இந்த ஐநாக்ஸ் இன்னைக்கு 1.41% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருந்தது. ஐஆர்சிடிசி அவங்களோட ஸ்பிளிட் ரெக்கார்ட் டேட்டா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க October 29th. அண்ட் ஃபேஸ் வேல்யூ 10 2 சேஞ்ச் பண்ண போகிறாங்க. இது ஆல்ரெடி வந்த நியூஸ் தான். ஸோ அந்த ஸ்பிளிட்டுக்கு அப்புறமா நம்ம ஒரு ஷேர் ஹோல்ட் பண்ணியிருந்தோன்னா அது 5 ஷேராக மாறும். இதனால இன்னைக்கு ஐஆர்சிடிசி 0.75% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருந்து. பாரதி ஏர்டெல் சைட்லேருந்து ஒரு அப்டேட், இவங்க கிட்டத்தட்ட 5,000 crore அவங்களோட டேட்டா சென்டர் பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ண போகிறதாகவும் அண்ட் இந்த கெப்பாசிட்டியை 2025 ட்ரிப்பிள் பண்ண போகிறதாகவும் சொல்லியிருந்தாங்க. அண்ட் இந்த டேட்டா சென்டர் பிஸ்னஸோட மார்க்கெட் வந்து நெக்ஸ்ட் 3 to 4 years 4 billion இருக்கும்னு சொல்கிறாங்க. அண்ட் இந்தியாவை டேட்டா சென்டரோட ரீஜினல் ஹப்பாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லி பாரதி ஏர்டெல் சைட்லேருந்து சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கி இந்த ஸ்டாக் ரொம்பவே வாலட்டைலாக இருந்ததுன்னே சொல்லலாம். ஏஞ்சல் ப்ரோக்கிங் லிமிடெட் மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக செபிக்கு அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணியிருக்காங்க. இதனால் இன்றைக்கி ஏஞ்சல் ப்ரோக்கிங் 3.46% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருந்தது. ராகேஷ் ஜுன்ஜுன்வாலாவோட ஒரு தீம் பார்க் ஸ்டாக்கான டெல்டா கார்ப் இன்னைக்கு கிட்டத்தட்ட 3.95% பாசிட்டிவாக ரியாக்ட் ஆயிருந்தது. இதுக்கு இன்னைக்கு நியூஸஸில் வந்த ராகேஷ் ஜுன்ஜுன்வாலாவோட மோனோபோலி ஸ்டாக் ஒரு மாதத்தில் அவருக்கு கிட்டத்தட்ட 145 crore ரிட்டர்ன் தந்திருக்குன்னு நியூஸஸ் ஸ்ப்ரெட் ஆனதுனால தான் இன்னைக்கு இந்த பாசிட்டிவ் நியூஸ் இருக்கார். இவர் வாங்கும் போது 181 rupees இருந்தது. இப்போ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 263 rupees இருக்குது. ஐசிஐசிஐ செக்யூரிட்டி அவங்க டிவிடெண்டோட ரெக்கார்ட் டேட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க October 28th. இதனால் இன்றைக்கி இந்த ஸ்டாக் ரொம்பவே வாலட்டைலாக இருந்தது. அதானி க்ரீன் எனர்ஜி ஒரிசாவில் உள்ள எஸ்எல் க்ரீன் ஆப்ரேட் பண்ணுற சோலார் அசட்டை 100% அக்யூர் பண்ணுறாங்க. இது 40 MW சோலார் அசட்னு சொல்கிறாங்க. இதனால் இந்த ஸ்டாக் 0.7% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருந்தது. டிசிஎஸ்க்கு எம்சிஎக்ஸ் கிட்டேருந்து நியூ ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் கிரியேட் பண்ணுற ஒரு டீல் கிடச்சிருக்குது. இதனால் இன்றைக்கி டிசிஎஸ் ரொம்பவே வாலட்டைலாக இருந்தது. டாடா ஸ்டீல் நேட் ஸ்டீல் ஹோல்டிங்கில் உள்ள என்டையர் ஸ்டேக்கை செல் பண்ணியிருக்காங்க. இது மூலமாக அவங்களுக்கு 1,275 crore கிடச்சிருக்கு. இதனால் இன்றைக்கி 0.51% நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருந்து. ஜி என்டர்டைன்மெண்ட் இஜிஎம் மீட்டிங்கை தள்ளி போகிறதுனால இன்வெஸ்கோ ஜி என்டர்டைன்மெண்ட் எதிராக என்சிஎல்டியில் கேட்டிருக்கிறாங்க. இதனால் இன்றைக்கி ஜி என்டர்டைன்மெண்ட் கிட்டத்தட்ட 2.16% நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருந்து. ஸ்டெர்லிங் அண்ட் வில்சன் சோலாருக்கு 1,500 crore ஒர்த்தபிள் வேஸ்ட் டு எனர்ஜி ப்ராஜெக்ட் கிடைச்சிருக்குது. அதாவது குப்பையிலேருந்து எனர்ஜி எடுப்பாங்க இல்லையா, ஸோ அந்த ப்ராஜெக்ட். இதனால் இந்த ஸ்டாக் இன்றைக்கி வாலட்டைலாக இருந்ததுனே சொல்லலாம். இது மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறமா வந்த நியூஸ். இதனால் மேபி நாளைக்கு ரியாக்ட் ஆகலாம் அந்த நியூஸ்னால. இன்றைக்கி ஆட்டோ ஸ்டாக்ஸோட சேல்ஸ் டீட்டெயில்ஸ் இன்றைக்கி தெரிஞ்சுது. இன்றைக்கி ரிலீஸ் ஆன ஆட்டோ சேல்ஸில் அசோக் லேலாண்ட் அண்ட் டாடா மோட்டார்ஸ் நல்லாவே ரெக்கவர் ஆயிருக்காங்கன்னே சொல்லலாம். September 2020 September 2021 அசோக் லேலாண்ட் 26% ஒய்ஓவில க்ரோ ஆயிருக்காங்க அண்ட் டாடா மோட்டார்ஸ் 31% க்ரோ ஆயிருக்காங்க. அண்ட் அதர் தன் தட் மாருதி, எம்என்எம்,
அண்ட் ஹீரோ மோட்டார், பஜாஜ், டிவிஎஸ், எயிச்ஆர் மோட்டார் இவங்க எல்லாமே சேல்ஸில் டிக்ரீஸ் ஆயிருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஆதித்யா பிர்லா சன்லைஃப் ஏஎம்சியோட ஐபிஓ டே பை டே கிரே மார்க்கெட் டிமாண்ட் குறைஞ்சிட்டே வருது. ஸோ நேற்றை விட இன்னைக்கு 15 ரூபா குறைஞ்சி 20 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அண்ட் இதோட ரீட்டைல் கேட்டகரி வந்து 2 டைம்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ஃபைனலி இதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஜெய்ஹிந்த்.